வணக்கம் மக்களே, லவங்கப்பட்டை ஒன்று போதுங்க ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்குண்டு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இருந்தாலே போதும் அதிகப்படியான நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக லவங்கப்பட்டை அப்படின்றது நம்முடைய வீடுகளில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த ஒரு சமையலுக்கு தேவையான ஒரு வாசனை பொருள்களில் இந்த ஒரு பொருளும் அடங்கும். கண்டிப்பாக வந்து அது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக பிரியாணி, எந்த ஒரு மசாலா ஐட்டம் நிறைஞ்ச ஒரு குழம்பு வைக்கணுனாலையும் இந்த மாதிரியான லவங்கப்பட்டை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வாசனைக்காகவும் அந்த ருசிக்காகவும் மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியம் அப்படின்றது அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ஒன்று ஒன்றும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய நேயர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம தினந்தோறும் பார்ப்போம். ஸோ வந்து லவங்கப்பட்டை அப்படின்றது நமக்கு நார்மலாக தெரியும். அதில் வந்து சுவை மட்டும் தானா அப்படின்றது வந்து பல பேரோடைய கேள்வியாக இருக்கும். ஸோ சுவை மட்டும் கிடையாது, அதிகப்படியான நன்மைகள். ஆயுர்வேதத்தில் இன்றளவும் கூட இந்த ஒரு லவங்கப்பட்டையை பயன்படுத்திட்டு வராங்க. பல்கள் ஈர்கள் ஆரோக்கியம் அப்படின்றது முதல் விஷயமாக இருக்குங்க. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதிகமான வந்து ஆக்சிஜன் எச்சியாக செயல்படுகின்றது. பூண்டை காட்டிலும் அதிகப்படியான சக்தி இந்த ஒரு லவங்கப்பட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையின் செயல்பாடுங்க, உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு வந்து தகவல்களை பரிமாறி உடனடியாக மூளை வந்து கட்டுக்குள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மூளை செயல்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலை செய்யணுனாலே நமக்கு மூளைக்குள்ளே அப்படின்றது தான் வந்து அந்த ஒரு அலர்ட் பண்ணும், எந்த ஒரு வேலை அப்படின்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மூளை செயல்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மூளை செல்களை வந்து பார்த்திங்கன்னா சேதம் அடையாமல் சிறப்பாக செயல்பட வந்து இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நரம்புகளுக்கு தேவையான புரதம் அப்படின்றது இந்த ஒரு லவங்கப்பட்டையில கண்டிப்பா இருக்குங்க. சோ வந்து வயதான பிறகு வரக்கூடிய மறதி, அல்சமயர் இது மாதிரியான பிரச்சனைகள், நரம்பியல் நோய்களை தடுக்கக்கூடிய வந்து ஒரு நல்ல ஒரு அமிர்தமாக இந்த ஒரு லவங்கப்பட்டையானது நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பற்களுக்கு நன்மை, நான் சொன்ன மாதிரி பற்கள் ஈறுகள் வந்து வலுவாக இருக்கவும், சுவாச புத்துணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து பயன்படுத்தப்படுகின்றதாங்க. இது மாதிரி பல் சொத்தை, பல் சிதைவு, ஈறுகள் வீக்கம், இரத்த கசிவு போன்ற பல்கள் பிரச்சனை அப்படின்னாவே கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தாங்க முடியாத ஒரு வலி பல் வலி தான். இந்த மாதிரி பல் சொத்தையாக இருக்கட்டும், பல் சிதைவாக இருக்கட்டும், அனைத்திற்கும் நம்ம வந்து சீரக, அதாவது சீரகம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான லவங்கப்பட்டைகளை நம்ம வந்து அதோடைய தண்ணியை நம்ம கொதிக்க வச்சியும் குடிக்கிறதும் அவ்வளோ நல்லது இல்லைனா அந்த பொடியை வந்து நம்ம பொடி வந்து மருத்துவ கடையில் விற்பாங்க, அந்த ஒரு பொடியை வாங்கி அந்த ஒரு தண்ணியை கூட நம்ம கொதிக்க வச்சு குடிப்பதன் மூலம் நமக்கு ஈறுகள் வீக்கம் அப்படின்னா வந்து நம்ம தேவையில்லாத செலவு பண்ணுறது விட இது மாதிரி வந்து இயற்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து. அதோடு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, பாக்டீரியா தொற்றின் காரணமாக. ஸோ பாக்டீரியா வந்து வாய்க்குள்ள வந்து தங்கிவிட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. எனவே வந்து பாக்டீரியாக்களை எதிர்க்கும் ஒரு பண்பு வந்து இந்த ஒரு லவங்கப்பட்டைக்கு இருக்குதான். ஸோ வந்து தீராத நோயும் தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து வாய் கிருமிகள் அழிப்பதோடு ஒரு சிலருக்கு வாய் துர்நாற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து ஒரு 10-15 நாள் நம்ம வந்து இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் குடித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வராது. ஸோ சர்க்கரையோட அளவை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதிகப்படியான மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக எச்சரிக்கையுடன் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ஒரு லவங்கப்பட்டை தண்ணீரை குடிக்கலாம். சர்க்கரையோட அளவு குறைக்கப்படும், இதயத்திற்கு நல்லது. நான் சொன்ன மாதிரி நுரையீரல் சளி அதிகமாக இருக்கிறவங்க தினந்தோறும் இதை பயன்படுத்தலாம். இது மாதிரியான ஆச்சரியமான தகவல்கள் நம் தினந்தோறும் பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.